அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 to 3500 நம்ம புக் பண்ணியிருந்தோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் வாட்ச் ஆல்மோஸ்ட் கூடாயிலே நம்ம ஜஸ்ட் வாட்ச்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் கூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த கூடாயிலையுமே நம்ம வந்து ஓன் ரிஸ்க் எடுத்தனால ப்ராஃபிட்டு குரூப்பில் யாருக்கும் அனுப்பலை. ஏன்னா ரிஸ்க் இருக்குது சரிங்களா. எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுக்கணும். அப்படி என்ட்ரி எடுக்கிறப்ப ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி 2000. அந்த 2000 லாஸ் வைக்காமல் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. அது லாஸ் ஆச்சுன்னா 2000 ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடு. சரி, அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 AM to 5 PM ஸ்ட்ராட்டஜி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது எதனால் நம்ம வந்து என்ட்ரி அவாய்ட் பண்ணோம், எந்த இடத்துல நம்ம ஒரு பை சான்ஸ் எடுத்து ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் சரிங்களா. ஒரு ஆப்ஷன் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். அது எதனால் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள், டெக்னிக்கல் கற்றுக்குங்க. நம்மளோட சேனலை 1 month வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் டெக்னிக்கல் கம்பல்சரி உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் கூட ஜஸ்ட் வாட்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். எதனால் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம பார்க்கலாம். டெய்லியில் இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், 446 டார்கெட், 490 200% டார்கெட் அச்சீவ். இப்போ 490 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 540 அதில் 520 டார்கெட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம டெய்லியுமே பை பைன்னு நினச்சிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு கூடாது. டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 15 days கழித்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். மீண்டும் பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், மந்த் ஆரம்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 10 days தான், அதுக்குள்ளே ஃபீஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஃபுல்லாகவே ரேஞ்ச் கவுண்டில் இருக்கும், ஜஸ்ட் வாட்ச் சரிங்களா. எதுனாலனா 200% டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்பில் ஆல்மோஸ்ட் 15 points கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ட்ரி எடுத்தோம்னா லாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் இதுக்கு மேலே ட்ரேடிங் பண்ண வேணால் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இன்றைக்கி விட்டுருவோம். அடுத்து கூடாயில். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு எதனால் இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச் சொல்லியிருந்தோம், பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு கிரீனில் இருக்குது, ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 15 minutes என்ன கன்ஃபார்ம் ஆகுதோ அதை நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே டயத்தில் மந்த்லி பியூர் பாயிண்ட் கீழே இருக்கனால நம்ம செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 points ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீன் ADX பை சான்ஸ் 7340 கிட்ட பை கிடச்சிது. அது வந்து நம்ம குரூப்பில் யாருக்கும் அனுப்பலை. ஏன்னா ரிஸ்க் ட்ரேடிங் அப்படின்றனால அதே டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 points வரைக்கும் விட்டுருந்தோம்னா 20,000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருந்துச்சு. அதே டயத்தில் இடையில் அங்கங்கே ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. அதனால தான் நம்ம டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ண சொல்லிட்டோம். அப்போ இன்றைக்கி கூடாயிலும் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் வாட்ச். ஒருவேளை ரிஸ்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு 20,000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் இருக்குது, இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீன் ADX-ஓட ஸ்ட்ரென்த் மட்டும் ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனில் இருக்குது. இப்போ நல்ல ஒரு பை ட்ரெண்ட் அப்படின்னா 38-200 மேலே போச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடலாம். அதே டயத்தில் இன்றைக்கி டவுன் ஆனால் நம்ம வந்து புட் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். ஆனால் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதே டயத்தில் டெய்லியில் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப கால் ஆப்ஷனுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். பார்க்கலாம், நம்ம காலும் பை பண்ணியிருக்கோம், புட்டும் பை பண்ணியிருக்கோம், எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைட்டும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ராஃபிட்டில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஜஸ்ட் வாட்ச் தான் சொல்லியிருந்தோம், குரூப்லேயும் சரி ட்ரைனிங் குரூப்லேயும் சரி. அதனால் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. வாய்ப்புகள் என்றைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுக்கணும் வித் ஸ்டாப் லாஸோட. இந்த வாரத்தோட டார்கெட் 25,000 டார்கெட் முடிஞ்சிருச்சு. நேற்றுக்கு இன்றைக்கி சேர்த்து ஆல்மோஸ்ட் நேச்சுரல் கேஸ்லேயே ஆல்மோஸ்ட் டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட். நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் வீக்லி 25,000 டார்கெட்டுங்கிறது கரெக்டான ஒரு என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸ். அவ்வளோதான், 25,000 டார்கெட் கம்ப்ளீட்டட் சரிங்களா. மீண்டும் மட்டுமில்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி.